ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைவ் தக் லைஃப் இன்சூரன்ஸ் தான் பார்க்க போறோம். சோ ஸ்ட்ரைட் ஆ வீடியோக்குள்ள போயிரலாம். அனிமிஷா ருத்திக் அண்ட் யூ வாட்சிங் அரியோக்கே பேபி. 2018 ரஜினி சார் அரசியலுக்கு வந்ததை பத்தி மன்சூர் அலிகான் சார் கிட்ட ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தாங்க. அப்ப அவர் பரபரப்பா அரசியல் பத்தி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ ஒருத்தரோட போன் அடிச்சது. அதுக்கு அவர் காண்டானாரு. பட் அது அவரோட போன் தான் தெரிஞ்சதும் யார் கால் பண்றாங்கன்னு பாத்துட்டு என்ன பண்ணார்னா, மேல கொண்டு வரணுங்க இந்த அரசு மேலே சொல்றேன் ரஜினி சார், எங்க அவர் கூட நடிக்கிறேன், அவர் நல்ல மனுஷன். எந்த போன் பா அடிக்குது? சரி சரி, ஏ போன் தான் அடிக்குது, சேர்ப்பு கட்ட மாதிரி. ஆமா எடுத்துருப்போம். இந்த பரமாசத்தில் பிறந்தவன் அப்புறம் பண்ண சொல்லு. டூ தௌசண்ட் செவன்டீன் யூஎஸ்ஐ சேர்ந்த எரிக் பிராம்வெல்ங்கிற ஒரு நபர் அவர் அப்பார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒரு பொருளை திருடி இருக்கிறாரு. அப்ப அவர் திருடிட்டு போகும்போது அவரோட ஒரு கிளவுஸ் அங்கேயே விழுந்திருக்கு. சோ போலீஸ் அந்த கிளவுஸ்ல இருந்த டிஎன்ஏவை வச்சு எரிக்கை கைது பண்ணி கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அப்ப அவர் மேல ஆல்ரெடி நிறைய குற்றச்சாட்டு இருந்தனால அவருக்கு சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க. இது அங்க இருந்த எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன் எரிக்குக்கே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்பா தப்பு பண்ணா அதுக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்னு நீங்க சொல்லலாம். பட் அவர் என்னத்தை திருடினார்னா, ஒரு டிவி ரிமோட்டை, அதாவது ஆல்ரெடி இன்னொரு வீட்டுல டிவியை திருடி இருக்கிறாரு. பட் அந்த டிவிக்கு ரிமோட் கிடைக்காதனால பக்கத்து வீட்டுல ரிமோட்டை திருடி இருக்கிறாரு. ரிமோட்டை திருடினதுக்கு தான் இவருக்கு 22 வருஷம் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. என்னப்பா மர்டர் கேஸா? ஃபைனான்ஸ் கம்பெனி எதுவும் நடத்தினியா? இல்ல. பின்ன என்னதான் தப்பு பண்ண? ரிமோட் திருடுனேன். அப்ப உள்ள தள்ள வேண்டியதுதான். 2021 எலெக்ஷனுக்காக மன்சூர் அலிகான் சார் பிரச்சாரம் பண்ண போயிருந்தாரு. பிரச்சாரத்தை நம்ம இதுவரை எப்படி பார்த்திருப்போம், ஏதாவது ஒரு வண்டியில வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போறது தானே. பட் மன்சூர் அலிகான் சார் என்ன பண்ணார்னா, வீதி வீதியா எல்லா கடைகளுக்கும் போய் பேசிட்டு இருந்தாரு. அதை விட ஒரு கோவில் பக்கத்துல குப்பை கொட்டியிருந்த இடத்துல ஒரு நாய் படுத்துட்டு இருக்கிறத பார்த்ததும் அந்த நாய்கிட்டயே போய் பக்கத்துல உட்காந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட்டீஸ்வரன் கோயில்ல டூரிஸ்ட் வர இடத்துல இவ்வளவு குப்பைகள் இருக்கிற இருக்கலாமா? யார் குப்பை குப்பை இன்ஸ்பெக்டர்? யாரு? Who is the corporation குப்பை இன்ஸ்பெக்டர்? யாரு இல்லையா? யார் இங்க இவரு? வட்டம் யாரு? மாவட்டம் யாரு? இன்னும் காசு கொடுக்கல. அவனே தூங்கிட்டான். அடவனுக்கு வேற வேலை இல்லை போல அப்படின்னு. என்ன சார் சார் அவரே ஒரு யாசகர், அவர்கிட்ட நான் வாங்கிக்கிறேன். பெரிய தொலைஞ்சு போச்சுன்னு போலீஸ்க்கு கம்ப்ளைன்ட் பண்ணிருக்காரு. இவ்வளவு தேடுதலுக்கு அப்புறம் அந்த போனை திருடி தப்பா கால் பண்ண நபர் சந்தோஷ்ங்கிற ஆளுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த நபர் போலீஸை இவ்வளவு சுத்த வச்சுட்டு ரோட்ல படுத்து கிடந்திருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்த அந்த மொபைலை வாங்கி பார்த்தப்போ ஆல்ரெடி நிறைய போலீஸ் கண்ட்ரோலுக்கு கால் பண்ணிருக்கிறாரு. தென் புடிச்சு விசாரிச்சப்பதான் தெரிய வந்திருக்கு, காத்து வாக்குல ரெண்டு காதல் மாதிரி அவருக்கு ரெண்டு வைஃப் ஆமா, அவங்க ரெண்டு பேருமே இவரை விட்டுட்டு போனனால சோகத்துல அவரோட வேலையும் விட்டுட்டாராமா. சோ இப்ப தங்கருக்கும் சாப்பிடறதுக்கும் வழி இல்லாதனால எதையாச்சும் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டோம்னா அங்க நமக்கு ஃப்ரீயா சாப்பாடும் இடமும் கிடைக்கும்னு சந்தோஷ் ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாரு. போலீஸும் அவரோட சோகமான கதையை கேட்டுட்டு அவரோட விருப்பத்தை ஏன் கெடுக்கணும்னு ஜெயில தூக்கி போட்டிருக்கிறாங்க.
அந்த பிரச்சாரம் மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல மன்சூர் அலிகான் சார் பிரச்சாரம் பண்ண போயிருந்தாரு. அப்ப அங்க ஒரு அம்மா காய்கறியை கடன் கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்ததும் விவசாயத்துக்கு கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆனா விவசாயி இங்க கடன் கொடுத்துட்டு இருக்கிறான்னு சின்சியரா பேசிட்டு இருந்தாரு. அப்படியே பேசிட்டு போயிருந்திருக்கலாம், பட் திடீர்னு ஒரு அம்மாவோட மூக்குத்தி அவரோட கண்ணில் பட என்ன பண்ணாருன்னா, இந்த மோடி விவசாயிக்கு கடன் கொடுக்க மாட்டேங்கிறான், இந்த ஏழை தாய் இந்த மக்களுக்கு கடன் கொடுக்குது பாருங்க, பாத்துக்கலாம்ங்களா, ஓட்டு போடுவீங்களா? இது ரெண்டு மூக்குத்தி குத்துல ஒண்ணுதான் குத்திருக்கேன், பையன் குத்தி இல்லையா, நான் வந்து குத்தி விடுவேன். ஏன் ஐயோ வணக்கம் குத்துறேன்?